இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் உச்ச இன்பம் அடைந்தால்தான் கர்ப்பம் தரிக்குமா என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலோட புது நபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் ஓகே இதில் வந்து முழுமையான இன்பம் அடைந்தால்தான் கற்பம் தரிக்குமா அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஆண் வந்து தன்னுடைய உடலுறவு நேரத்தில் மனைவியோட உடலுறவு நேரத்தில் வந்து உச்சகட்ட இன்பம் வந்து எளிதில் வந்து அடைஞ்சிருவாங்க எல்லா ஆண்களுமே அடைஞ்சு விடுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு சில நண்பர்கள் வேணால் அடையாமல் இருக்கலாம் மேக்ஸிமம் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜுக்கு உச்ச இன்பம் அடைஞ்சிடுறாங்க ஆனால் இந்த பெண்கள் அப்படி அடைகிறாங்களா உச்ச இன்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கடைசி அந்த எண்டு புள்ளியை போய் தொடுறாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதற்கு முன்னாலே சிலர் சிலரில் பலர் அவங்களுடைய ஆண் ஏன்னா ஆண்களுக்கு உச்ச இன்பம் முடிந்து விட்டது என்றாலே பெண்களுக்கு அதோட அந்த உடல் உடல் உறவு நிகழ்ச்சி அந்த சம்பவம் வந்து முடிஞ்சு போயிடுது ஏதோ ஒரு சம்பவம் மாதிரி அது வந்து முடிஞ்சு போயிடுது இது வந்து ஒரு முழுமையான திருப்தி வந்து அடைகிறது நிறைய ஆண் பெண்கள் வந்து உண்மையிலே கல்யாணம் ஆகி பத்து தான் ஆயிருக்கலாம் இருபது தான் ஆகிருக்கலாம் ஆனால் உண்மையிலே முழுமையான உடல் உறவு செய்து அவங்க உச்ச இன்பம் அடைந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ அடையாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் பெண்கள் வந்து உச்ச இன்பம் வந்து அடையாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாற்பது நாற்பதுன்னு கூடவே இருப்பாங்க ஸோ இது வந்து பட் இருந்தாலும் இல்லைனாலும் ஆணோட விந்து வந்து பெண்ணோட யோனிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னாலே சரியான டைமிங்கு சரியாக தரமான விந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா பெண் கர் சரியான நேரத்தில் உடலுறவில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கும் கற்பம் தரிக்கும் என்பது உண்மை இது வந்து ஏன் அவங்களால் அடைய முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சுது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் அந்த அளவு அவ்வளவு நேரம் வந்து ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணோட வந்து உடலுறவு நீடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா முன் விளையாட்டில் வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரம் எக்ஸஸாக இருக்கணும் அப்போ தான் அவங்களால வந்து அந்த இன்பத்தை வந்து கொடுக்க முடியும் ஒரு பெண் முழுமையாக இன்பம் அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது பார்க்கக்கூடியது சில ஆண்கள் மட்டுமே எல்லா கணவன்மார்களுக்குமே தெரியாது உண்மையிலே நம்ம மனைவி வந்து உச்சி இன்பம் ஏன்னா நம்ம அடைஞ்சிட்டோம் அவங்க அடைஞ்சாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா ஆண்களும் அதை யோசிக்கிறதே கிடையாது ஸோ நமக்கும் வேலை முடிஞ்சுது அப்படின்னா அவங்க வந்து எழுந்து போயிடுறாங்க இது வந்து ஒரு தவறான ஒரு செயல் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயந்தான் இது வந்து எல்லா பெண்களுமே அவங்க ஆண்கள் கணவரோடு பொழுது நான் வந்து இன்னும் ஆகலை எனக்கு வந்து முழுமையான ஆகாசம் கிடைக்கல கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பக்குவப்படுத்தணும் ஆணும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து நீண்ட நேரத்தை நீடிப்பதற்கான வழி வந்து பார்க்கணும் நீண்ட நேரம் நீடிப்பதற்கான வழி முறைகள் வந்து நம்ம சேனல் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே நண்பர்களே வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்தா அனைவருக்கும்